இனிமே கண்ண மூடிட்டு கடலை வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மனை வழிபட்டார். பல இடங்களில் தேர்தலில் சில முக்கியமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக நான் தென் சென்னையில் போட்டியிட்டதால் 199வது பூத், 200வது பூத், 201வது பூத்தில் ஏற்கனவே 6 மாதத்திற்கு முன்னால் கவுன்சிலர் போட்டியில் போட்டி போட்டவர்கள் பெயர் கூட நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அடுத்த முறை இந்த முறையே அவர்களுக்கு நாங்கள் சேலஞ்ச் ஓட்டு மாதிரி இன்னொரு அவங்க நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் இருக்கணும்னு கேட்டோம். ஆனால் ஏற்கனவே போட்டு விட்டவர்களுக்கு மட்டும்தான் சேலஞ்ச் ஓட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று நாம் விளம்பரம் செய்கிறோம். ஆனால் வாக்களிக்க வர்றவங்களுக்கு வாக்கு உரிமை இல்லைன்றது மனக்கவலையாக இருந்தது. அதனால் தேர்தல் ஆணையம் விளம்பரம் செய்வதைப் போலவே இன்னும் அதிக கவனம் செலுத்தி வீடு வீடாக, ஏதோ அரசியல் கட்சிகள்கிட்ட கொடுத்துட்டோம் அவங்க வந்து சரிபார்த்திருப்பாங்க அப்படின்ற அது ஒரு நிலை. அது நிலை இல்லாமல் தேர்தல் ஆணையமும் தனிப்பட்ட முறையில் கவனத்தை செலுத்தி ஒருவரின் வாக்குரிமை கூட விடுபடாமல் இருக்க வேண்டும் என்று நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே உள்ள தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய சாகு அவர்கள், முதலில் தேர்தல் ஆணையத்தை நான் பாராட்டுகிறேன். இவ்வளவு பெரிய தேர்தலை சுமூகமா நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஆனால் வாக்கு சதவீதத்தை சொல்லுவதில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருந்தது. அந்த குளறுபடி தவிர்த்திருக்கப்பட வேண்டும் என்பது. ஆனா எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு சொல்லும் சில கட்சிகள் அதற்கு எந்த கண்டனத்தையும் சொல்லல. அதுவும் ஏன்னு தெரியல. ஆனாலும் தேர்தல் ஆணையத்தை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இத்தகைய குளறுபடிகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பது எனது கருத்து. தேர்தல் நேரத்தில் மக்களுக்கான கருத்துக்களை வலிமையாக சொல்வது தானே தேர்தல் நேரம். அதுவும் அந்த சனாதன கருத்து என்பது அதை பின்பற்றுகின்ற, இதை ஒரு தவறான கருத்து தமிழகத்தில் நிலவுகிறது. தமிழகத்தில் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள், சனாதனம் என்றாலே ஏற்றத்தாழ்வு என்று. ஏற்றத்தாழ்வு கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. இன்னைக்கு கோயிலுக்கு வருகின்ற பெண்கள் எல்லோரும் சனாதனத்தை கடைபிடிப்பவர்கள் தான். ஒரு நம்பிக்கையோடு ஒரு தூய்மையான வாழ்க்கையை முன்னெடுத்து செல்பவர்கள் தான். ஆக அப்படி அவர்கள் எதிர்த்து பேசும்போது இவர்களை எல்லாம் எதிர்த்து பேசுவது மாதிரிதான். கொசுவை ஒழிப்பதை போல அன்னைக்கு கோயிலுக்கு வர பெண்களை கூட அவர்கள் தவறாக பேசுவதற்கத்தான் அர்த்தம். அதனால சகோதரர் ரேவந்த் ரெட்டியோட கருத்து சரியானது. ஏனென்றால் அவர் வேறு இயக்கத்தில் இருந்தாலும் சனாதனம் என்று வரும்பொழுது இந்தியாவில் எல்லாரும் ஒன்றுதான் என்பதை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இல்ல, முதல்வர் கருத்துக்கு நான் கண்டனம் தெரிவிக்கலாம். இப்ப நீங்களே சனாதனம் பத்தி கேட்டீங்க, சனாதனமும் அதே எப்படிப்பட்ட கருத்து. பிரதமர் கிளியரா சொல்லிட்டாரு, எந்த விதத்திலும் மக்களுக்கான ஆதரவு கருத்து அது, மக்களுக்கான எதிர்ப்பு கருத்து கிடையாது. ஏனென்றால் 2006 மன்மோகன் சிங் பேசும் பொழுது இந்த நாட்டின் சொத்துக்களில் பிரதானமாக உரிமை சிறுபான்மையினருக்கு இருக்கிறது என்று சொன்னார். அதே மாதிரி தேர்தல் அறிக்கைக்கு எதிர்வினை தான் மரியாதைக்குரிய பிரதமர் ஆற்றினார். பிரதமரே கருத்து சொல்லல. தேர்தல் அறிக்கையில், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து எல்லாரோட சொத்துக்களையும் எடுத்து பிரித்து கொடுப்போம் அப்படின்ன மாதிரி கருத்தோடு அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொன்ன உடனே ஏற்கனவே இத்தகைய மனநிலையில் உள்ள காங்கிரஸ் இதை போல செய்துவிடக் கூடாது என்று தான் சொன்னார். அவர் மக்களுக்காகத்தான் பேசினார். ஆனா சிறுபான்மையினரை அவர் எவ்வளவு ஆதரித்து பேசினார் என்று இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவர் பேசினதை பார்த்தா நீங்க பார்த்திருப்பீங்க. சிறுபான்மை பெண்களுக்கு ஹஜ் பயணத்திற்கு செல்லும் உரிமையை அவர் தான் வாங்கி கொடுத்தார். இன்னைக்கு இவ்வளவு ஆண்டு ஆளுகின்ற காங்கிரஸ் ஒரு பெண்களுக்கு தனியா ஹஜ்ஜுக்கு போற உரிமையை கூட வாங்கி தரல, அதே நம் பிரதமர் தான் வாங்கி கொடுத்தார். அது மாதிரி முத்தலாக் என்னைக்கு வேணாலும் பெண்களை விவாகரத்து செஞ்சு விட்டு போயிடலான்ற என்ற தவறான ஒரு நடைமுறையை மாற்றி பெண்களை பாதுகாத்தார். அதே மாதிரி இன்னைக்கு அலிகார் யூனிவர்சிட்டியில பெண் விசி, இஸ்லாமிய பெண் வைஸ் சான்சலர் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதமரின் குற்றச்சாட்டு என்னன்னா, வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையினரை காங்கிரஸ் மற்ற கட்சிகள் பயன்படுத்துகிறது, ஆனா வளர்ச்சிக்கான திட்டங்களை நான் தான் கொடுக்கிறேன் என்று பிரதமர் சொல்றார். அதான் சொல்றார், வாக்குகள் நீக்கப்பட்டது பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த கருத்தும் சொல்ல மறுக்கிறார்கள். ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே அவங்கதான் அதிகமா குரல் கொடுப்பாங்க. அதனால ஆதரவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பது உண்மை.